ஷின்சான், ஷின்சான், இந்த பையன் எங்க தான் போனா? ஷின்சான், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாத்துமா தெரியல? தெரியதோ இல்லையோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல. நான் புழு விளையாட்டு விளையாடுறேமா. இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா ஷின்சான்? இல்ல, வெளிய விளையாடுறதுனால பயங்கரமா குளிருது. அப்புறம் எதுக்காக இங்க வந்து விளையாடிட்டு இருக்க? சரி, நான் சொல்றது கேளு. நாம எல்லாரும் இப்ப கிளம்பணும். எங்க போக போறோம்? குளிர் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகமா? அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த இடம். உனக்கு ரொம்ப பிடிக்கும். தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. எனக்கு மொழி விடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒருவேளை நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ரொம்ப போர் அடிக்குது. புழு மாதிரி விளையாடிட்டு இருந்தியே, அது மட்டும் உனக்கு போர் அடிக்கலையா? கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. அப்ப நீயும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஷின்சன் நிறைய டிரஸ் வாங்குனதுனால எனக்கு கூப்பன்ஸ் கொடுத்திருக்காங்க. இத வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச கேம்ஸ் நீ போய் விளையாடலாம். பிரமாதம். சரி சரி, வா போலாம். வரவேற்கிறோம். எதுக்கு வரவேற்பலாம்? பாதி மனுஷங்க மாதிரியும் பாதி மீன் மாதிரியும் இருப்பாங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? வா வந்து இத ட்ரை பண்ணி பாரு. வா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் ஜெயிப்பேன். மெமைட மீட் பண்ணுவேன். உங்களுக்கு லாஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்க டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்போம். எனக்கு எதுக்கு அது? பரவாயில்ல, முயற்சி பண்ணு. 5 தடவை ட்ரை பண்ணலாம் ஷின்சான். ஓகே ஆபிசர். என்ன மன்னிச்சிடுங்க, இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஷின்சான் இருந்தா எங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இல்ல, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான். அஜ்ஜோ, இமாமரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். என்னால இதை நம்பவே முடியல. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நாம ஹவாய்க்கு ஃப்ரீயா போக போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் யாருக்கும் தெரியாம கோட்டுக்குள்ள பீச் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நானும் தாங்க பீச் ட்ரெஸ் போட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். நியூயார்க் ரவுண்ட் ட்ரிப் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்தாகணும். நீ என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிமுகம் இல்லாத பையன் கிட்ட நீங்க பேசலாமா? எதுக்காக என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என்ன கேள்வி இது? நீ சூட்கேஸ்ல உட்கார்ந்திருக்க, நான் உன்கிட்ட கேள்வி கேட்க கூடாதா? அதான் இதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கல்ல. கையோட உங்க கூட என்ன கூட்டிட்டு போங்க. இது என்ன புது வம்பா இருக்கு? தம்பி, உன்னுடைய அப்பா அம்மா எங்க? ஷின்சான், அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்ககிட்ட சொல்லாம இந்த மாதிரி எங்கேயும் போக கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என் குடும்பத்தை பத்தி கேட்டிங்கல்ல, இவங்க தான். ஆமா, நான் தான் இவனோட அப்பா. ஹாய், நான் இவனோட அம்மா. இது எங்க பொண்ணு ஹீமா வாரி. ஹலோ. இவங்க யாருனே தெரியல என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கமா. இல்ல இல்ல, இந்த பையன் தான் வந்து பேசணும். இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பேச கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல ஷின்சான். நீங்க பேசுவீங்களா? நான் வேணும்னு பேசல, இவன் திடீர்னு வந்தானே, அதான் யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் என்ன மாதிரி அழகா இருக்கீங்களா, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகி உங்ககிட்ட பேசிருப்பான் போல இருக்கு. எங்க ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. இது கரெக்ட் தானே? அப்பா மாதிரி தான பசங்களும் இருப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா மாதிரி தான் பசங்க இருப்பாங்க. அது சரி, டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த பக்கம் இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட ஹவாய்க்கு போயிட்டு இருக்கோம். அம்மா துணி வாங்குறதுக்கு கூப்பன் கொடுத்தாங்களா? அந்த கூப்பன்ல ஹீமா வரை ஜெயிச்சிட்டா. அதெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல, வாய மூடிட்டு இருக்கேன். நாங்க இந்த மாதிரி அடிக்கடி வின் பண்ணி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஆமாங்க, இவர் சொல்றது உண்மைதான். கோம் ட்ரிப்புக்கு கூட இப்படிதான் வின் பண்ணி போனோம். ஆனா அங்க சாப்பாடு சரியில்லாம நம்ம எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, தெரியல? சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க.
கவுண்டர் எங்க இருக்குன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த பக்கம் இருக்குன்னு. ஓகே ஓகே டைம் ஆயிடுச்சு. இப்ப நாங்க கிளம்பறோம். அப்புறம் பார்க்கலாம். நாங்க வரோம். பை பை. என்ன எனக்கு நீங்க மறந்துறாதீங்க மேடம். டாடா. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல. அமைதியான பொண்ணு. நாம என்ன பேசுறாலும் காது கொடுத்து கேக்குறாங்கப்பா. ஹேனினா எங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது? ஹரி சார். ஹலோ. மெர்ச்சி யோஷரின். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும். எங்களை செண்ட் ஆஃப் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. இல்ல இல்ல கிடையாது. நீங்க ஹவாய்க்கு போறதா கேள்விப்பட்டோம். அதான் நாங்களும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். உங்க கூட நாங்களும் ஹவாய்க்கு வரதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் முதல் முதல்ல ஒன்னா போன இடம் ஹவாய் தான். அந்த நினைவுகளை நம்மளால என்னைக்கும் மறக்கவே முடியாது இல்லையா யோஷரின்? அதே மாதிரி இது மூலமாவும் நிறைய நினைவுகளை சேகரிக்க போறோம் மிர்ச்சி. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகணும். எல்லா ஊர்லயும் நம்மளோட நினைவுகள் இருக்கணும். நாம இத பத்தியும் கவலைப்படக்கூடாது. நாம எதை நினைச்சு கவலைப்படணும் சொல்லு. ஹாரி ஃபேமிலி நமக்காக இருக்காங்க. அவங்க இருக்கறப்போ என்ன கவலை? நீங்க எதுக்காக எங்க கூட வரணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போகலாம்ல? எங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என்ன தெரியாது, பழகன கொஞ்ச நாளே பிரிஞ்சு போடுவாங்க. இத வேற பெருமையா சொல்லிக்கிதுங்க. விடுங்களே, அவங்க வந்துட்டு போகட்டும். நிறைய பேர் இருந்தா நல்லதுன இருக்கும். எனக்கு அப்படி தெரியலையே. நாங்க எல்லாரும் ஹவாய்க்கு ஃபேமிலி ட்ரிப் போறோம். இரண்டாவது பகுதி. நினைவுகளை எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க நாலு பேர் இருக்கோம். நாலு பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுப்பீங்களா? ஓகே, நாலு பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துடுறேன். ஏந்தாங்க. தேங்க்ஸ். அடுத்து இருக்கிறவங்க வாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன், என்னாச்சு மிர்ச்சி? ஒருவேளை ஃப்ளைட்ல நம்மளோட சீட்ஸ் தனித்தனியா இருந்தா அப்ப நம்ம என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நம்மள பிரிக்கிறதுக்கு நான் யாரையும் விட மாட்டேன். அப்படியா? அப்படியே நம்ம பிரிஞ்சு தனித்தனியா உட்கார்ந்தாலும் நம்ம இதயம் ஒன்னாதான் இருக்கும் மிர்ச்சி. மிர்ச்சி. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா உட்கார கூடாதுன்னா உடனே செக் இன் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, நாம போவோம். ரெடியா? கோ! ஆஹா, உங்களை செக் பண்ணனும் சார். அப்ப எனக்கு தெரியாம ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இல்ல ஷின்சான், அதெல்லாம் எதுவும் கொண்டு வரல. நீங்க போலாம் சார். என்ன, அவங்க செக் பண்ணவே இல்லையே பா. என்னைய செக் பண்ணுங்க, என்னைய செக் பண்ணுங்க. சரி சரி, நான் சொல்றேன். மேடம் ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காம அவனையும் ஒரு தடவை செக் பண்ணிடுறீங்களா? இல்லனா அழுவான். சரி. உன்னையும் செக் பண்ணணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, இவ்வளவு செக் பண்ணிடுங்க, இல்லனா அழுவான். சரி. ஓகே, அடுத்தது யாரு? சீக்கிரம் வரீங்களா? இருங்க, உங்களை செக் பண்ணுங்க. யோஷரினை விட்டுருங்க ப்ளீஸ். யோஷரின் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன். அவனை விட்டுருங்க, தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். மிர்ச்சி, என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமே உங்ககிட்ட வந்துருவேன். இவங்க வேற. யோஷரின். மிர்ச்சி. ஏப்பா, சீக்கிரம் அவரை செக் பண்ணி அனுப்ப பார்த்தோம்ல, தாங்கல. நீங்க இப்ப போகலாம். யோஷரின். மிர்ச்சி. யோஷரின். மிர்ச்சி. என்ன ஹீமாவரி, நீ ஜன்னல் பக்கத்துல உட்காரணுமா? ஷின்சான், ஹீமாவரி முதல் தடவையா ஃப்ளைட்ல வர, அவளே அங்க உட்காரட்டுமே. ஜன்னல் பக்கத்துல உட்காந்தா சாப்பிடுறதுக்கு எதுவும் குடுக்க மாட்டாங்களா? ஹீமாவரி, நீ ஏன் உட்காந்துக்க? நான் இந்த பக்கமா உட்காந்துக்கறேன் சரியா? சாப்பாடுனது எப்படி மாத்திரம் பாரு. அப்பா, நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்களே, கவலையா இருக்கு.
பரவாயில்ல மிச்சி யோ ஷீரின் போயும் போய் இவங்க கூடயா உட்காரணும் மிச்சி சீக்கிரமா சீட் பெல்ட் போட்டுக்கோ இல்ல இல்ல நீ முதல்ல போட்டுட்டத நான் போட்டுப்பேன் யோஷிதி நீ இப்படி பண்ணாத எனக்கு ஃளைட் இப்பொழுது டேக் ஆஃப் ஆக போகிறது அனைவரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளவும் மூச்சு விட முடியலையே சீக்கிரமா உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க சீட் பெல்ட்டை இப்படி போடக்கூடாது உங்க இடுப்ப சுத்தி போட்டுக்கணும் நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க இவருக்கு ஏதோ மேஜிக் தெரிஞ்சிருக்காத அழகிய நிறுத்திட்டாரு கடைசியில வேலைய பார்க்க விடாம பண்ணிட்டாங்க வாவ் சூரியன் எப்படி பிரகாசிக்குது இல்ல நாம ஒரு வழியா ஹவாய்க்கு வந்துட்டோம் கத்தியா நம்ம சேஃபா ரீச் ஆயிட்டோம் இது எல்லாத்துக்கு நாம வச்சிருக்கிற அன்பு தான் காரணம் எதுக்கெல்லாம் அன்பு இழுக்கணும் இல்லையா நுகரா சார் நாம இங்க வந்துட்டோம்ல முதல் போட்டோ எடுத்துக்கலாமா ஆமா முதல் போட்டோ எடுக்கணும் முதல் போட்டோ எடுக்கணும் போட்டோக்கு இப்படி அலையறாங்களே நீங்க கம்மி ஹமிகா ஹோட்டலுக்கு போகணுமா ஓகே ஓகே என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன் நீங்களும் இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டுருக்கீங்களா இன்ன இருக்காதா இந்த டூர் முடிற வரைக்கும் உங்க கூடவே தான் இருப்போம் உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம் கடல் தான் எவ்வளவு அழகா இருக்குல்ல ஹவாய்க்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் போறோம் அதோட மூணாவது பார்ட் இங்க தான் நம்ம தங்க போறோமா ஆமா ஷின்சான் கடல் பக்கத்துல எவ்வளவு அழகா இருக்குல்ல இதுதான் ஹோட்டல் எல்லாரும் உள்ள வாங்க இதுதான் நம்ம புக் பண்ண ஹோட்டல் ஆமா மிச்சி நமக்காக மட்டும் நான் புக் பண்ணிருக்கேன் ஆமா மத்தவங்க எல்லாம் வெளிய போய் தங்குவாங்க பாரு நீங்க மொத்தம் நாலு பேர்ல உங்க ரெண்டு ரூமுக்கான சாவி இதுதான் தேங்க் யூ சார் எனங்க நானும் ஹீமா வரையும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல தங்கிக்கங்க அப்ப கூட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா இத நீ சொல்ல கூடாது நான் தான் சொல்லணும் நீ கவலைப்படாதமா இல்ல இல்ல எனக்கு இது தேவை இல்ல நான் வழிய மறந்துடுவேன் உனக்கு தெரியும் இல்ல என்னால ரூமுக்கு தனியா போக முடியாது நீ கவலைப்படாத மிச்சி நான் உன் கூட வரேன் ஆனா 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 நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல அப்படியே சொல்ற என்ன நம்பு இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருப்பல என்னை விட்டு போக மாட்டேயே என்னைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் நீ கவலைப்படாத சரியா மிச்சி தேங்க்ஸ் யோஷிரின் மிச்சி யோஷிரின் இதுங்க ரெண்டும் எப்பவும் திருந்தவே திருந்தாது டபுள் பெட்டா தனித்தனி பெட் இல்லையா இந்த ஷின்சன் ஓவரா பொருளுவானே நீங்க குறட்ட விட்டீங்கன்னா அப்புறம் நான் சத்தம் போடுவேன் பா நான் ஒண்ணு குறட்டெல்லாம் விட மாட்டேன் ஷின்சன் இதுதான் ஹவாய் கடல் இத்தனை நாள் நாம கனவு கண்டது இப்ப நனவாயிடுச்சு வாங்க போவோம் ஓகே என்ன ஹிமா வரி கடல்ல விளையாடுறியா பயப்படாம இங்கேயே உட்காந்துக்கணும் சரியா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா அங்க பாத்தியா அலை வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை இவளுக்கு இதெல்லாம் பிடிக்கலையோ அலை வந்து உடம்புல படுறது சூப்பரா இருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பாத்தியா ஹிமாவரி இதான் உங்க அண்ணன் கட்டின மணல் கோட்டை காசு கபையில இப்ப பயங்கரமா குளிரும்ல
ये लारू कोट मार्टी के लिए सती किटर पांगर नाम हम अट्टे तोपे चिटो इंगे क्लाइमेटे वैर बादरी इरके इधर एक रोब्बा पुड़च रखी ये ने को संतोष मार कंगर ये दिया उन्हें नाम हम मरने मादरी इरके आधे ता वड़े ने ना पे मेरमेड एंगेर कांगन पागनो कम ऑन आप डा कम ऑन ये नल्ला प्ले पने इंदा वाइंगे மெர்மைட்லாம் கடல்ல தான் இருப்பாங்க வயசாகுது இவ்ளோ சின்ன வயசுலயே நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன் நான் பேச கூடாதா? தாராளமா நீ பேசலாம். என்னோட மூடையே நீ மாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக அழுதிட்டு இருந்தீங்க? அந்த விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டாமே. சரி, நான் இப்ப கிளம்பறேன். உன்னை அப்புறமா பார்க்கறேன். ஓகே, அப்புறம் பாப்போம். இமவாரி எவ்ளோ ஜாலியா தண்ணில விளையாடறால? ஆமாங்க. அவளால தான் நாம இன்னைக்கு ஹவாய்க்கு வர முடிஞ்சது. அப்பா மாதிரி தான பசங்களும் இருப்பாங்க. நீங்க சொல்றது நிஜம்தான். அவளால தான் இங்க வந்திருக்கோம். அப்படியே நம்மள மாதிரியே இருக்கா? ஆமாமா, நம்மள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா. மிச்சி அங்க பாரு, அவ கடல்ல நல்லா நீச்சல் அடிக்கறா. ஆமாங்க. அது அவள அடிச்சிட்டு போகுது. இமவாரி யாரது? வலிக்குது, கொஞ்சம் கீழே இறங்கு. ப்ளீஸ், வலி தாங்க முடியல, கீழே இறங்குறியா? சரி சரி, தெரியாம கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஹிமாவாரி ஹிமாவாரி, இப்படி எல்லாம் பண்ண கூடாது. இவ தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அது சரி, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, திடீர்னு இந்த பொண்ணு என் மேல ஏறினதும் கொஞ்சம் நான் பயந்துட்டேன், அவ்வளவுதான். கவனமா பாத்துக்கங்க. கண்டிப்பா இருக்கட்டும். பசங்களை இனிமே நாம தனியா விடவே கூடாது. ஆமா, ஷின்சான் எங்க காணோம்? ஷின்சான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி தனியா வரக்கூடாதுன்னு சொன்னல, இங்க ஏன் வந்த? பதில் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? ஆயிரம் தடங்கள் வந்தாலும் உன்னை நான் சந்திப்பேன்.